வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரோட சர்க்கியூட் டைக்ராம் கனெக்ட் பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரைய போகிறோம் இந்த காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரோட வித்தவுட் ஃபீட்பேக் சர்க்கியூட் இது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஸில் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம் கலெக்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் எடுக்க போகிறோம் பாருங்கள் பேஸில் இன்புட்டும் கலெக்டரில் அவுட்புட்டு நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் கலெக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுப்பாங்க அவுட்புட் எடுக்கிறோம் எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவாக இருக்குது அதனால் இது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க இன்புட்டு பேஸுக்கு கொடுத்துட்டு அவுட்புட் கலெக்டரில் எடுத்துட்டு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவாக எமிட் டெர்மல் இருக்கிறதுனால இது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் கனெக்டாக இருக்குது இது வந்து ஆம்பிளிஃபையராக பயன்படுத்துறதுனால காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் இதில் ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிறது ரெண்டும் பயாசிங் ரெசிஸ்டன்ஸ் சிஇ அப்படிங்கிறது பைபாஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆர்இ அப்படிங்கிறது எமிட்டர் ரெசிஸ்டன்ஸு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ளிஷேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க ஆர்சி அப்படிங்கிறது லோடுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இங்கே அடுத்தது சிஓ அதாவது சிஐங்கிறது இன்புட் கெப்பாசிட்டர் சிஓங்கிறது அவுட்புட் கெப்பாசிட்டர் இது ரெண்டு எதுக்காக அப்படின்னா இது வந்து ஏசியை வந்து அலோவ் பண்ணும் டிசி சிங்கல் வந்துச்சு அப்படின்னா பிளாக் பண்ணிடும் ஆம்பிளிஃபயருக்கு இன்புட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் மூலியமாகவோ ஆடியோ ஆசோலேட்டர் மூலியமாக கொடுக்கலாம் அவுட் புட்டை நம்ம பார்க்குறது சிஆர்ஓ மூலியமாக செக் பண்ணி பார்க்கலாம் அல்லது மல்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் சிஎல் ஹண்ட்ரடு ட்ரான்சிஸ்டரு மெட்டல் டைப்பில் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து நாலு ரிசிஸ்டர் ஆர் ஒன் ஆர் டூ ஆர்சிஆர்இ த்ரீ த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவோம்ஸ் தேர்ட்டி த்ரீ கிலோ ஓம்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவோம்ஸ் மொத்தம் நாலு ரெசிஸ்டர் வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது இன்புட் கெப்பாசிட்டியர் அவுட்புட் புட் ரெண்டுமே டென் மைக்ரோஃபேரட்டு ரெண்டு கெப்பா ரெண்டு கெப்பாசிட்டி எடுத்திருக்கோம் அடுத்தது எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் மைக்ரோஃபேரட் எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெட் போர்டு எடுத்திருக்கோம் அடுத்தது இன்புட் கொடுக்கறதுக்கு நான் இங்கே ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் எடுத்திருக்கேன் இன்புட் கொடுக்கறதுக்கு நான் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்கேன் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் இருக்குது அடுத்து சர்க்கியூட்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு அதாவது ஓல்டேஜுக்கு ஆர்பிஎஸ் ஒன்று இருக்குது அவுட்புட் பார்க்குறதுக்கு நான் இங்கே சிஆர்ஓ கேத்தேட்ரு ஆசிலே ஸ்கோப் சிஆர்ஓ எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல சிஎல் ஹண்ட்ரடோட பின் அவுட் டைக்ராம் தெரியணும் அதாவது அதில் இருக்கிற மூணு பின்னில் எது எமிட்டர் எது பேஸ் எது கலெக்டர் அப்படிங்கிறது பார்க்கணும் அதுக்கு சீயல் கண்டடை தலகையில் வச்சுட்டு அதில் ஒரு பின்னு நீட்டிகிட்ருக்கோம் நாச்சு நீட்டிகிட்ருக்கோம் அதை வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் ஃபஸ்ட் பின் வந்து எமிட்டர் சென்டரில் இருக்கிறது பேஸு மூணாவதாக இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் பாருங்கள் வச்சாச்சு எமிட்டர் எமிட்டர் அது, அது, அது இது பேஸு இது கலெக்டர் இந்த பின்னை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பின் டைக்கிராம பார்த்து கரெக்டாக எது எமிட்டர் எது பேஸ் எது கலெக்டர்னு கண்டுபிடிச்சிட்டு ரெட் போர்டில் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டராக ஃபிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எது எமிட்டர் எது பேஸ் எது கலெக்டருங்கிறத நான் சொல்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டர்மல் எமிட்டர் ரெண்டாவதாக இருக்கிறது பேஸ் மூணாவதாக இருக்கிறது கலெக்டர் பாருங்கள் எமிட்டர் பேஸ் கலெக்டர் எமிட்டர் பேஸ் கலெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் டோல் ஓல்டேஜ் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் டோல் ஓல்டேஜ் எடுத்து மேலே ஒரு ரோலை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி கிரவுண்டை கீழே ஒரு ரோலை கனெக்ட் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து டோல் ஓல்டேஜ் பாசிட்டிவ் டெர்மலுக்கும் பேஸுக்கும் ரெண்டுக்கு நடுவில் தேர்ட்டி த்ரீ கிலோவும் அதாவது ஆரஞ்சு 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 இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அதாவது ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் பேஸ் டெர்மில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் தேர்ட்டி த்ரீ கிலோமோட ஒரு எண்டை பேஸில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இன்னொரு எண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா டோல் ஓல்டேஜ் ஓட பாசிட்டிவ் டெர்மோட கனெக்ட் பண்ணணும் பாருங்கள் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது ஆர்சி ரெசிஸ்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவோம் அதாவது ப்ரவுனு க்ரீனு ரெட்டு ப்ரௌனு க்ரீனு ரெட்டு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணணும் பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஆர்சி ரெசிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு அடுத்து அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டூ ரெசிஸ்டர் பேஸுக்கும் கிரவுண்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும் தட் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவோம் பாருங்க ஆரஞ்சு ஆரஞ்சு ரெட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸுக்கும் க்ரௌண்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணணும் சென்ட்ரல் டெர்மில் பேஸு அதில் கனெக்ட் பண்ணியாச்சு அதோட இன்னொரு டெர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரௌண்டோடு கனெக்ட் பண்ணிட்டோம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியாச்சு அதாவது பேஸுக்கும் க்ரௌண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது ஆரி ரெசிஸ்டரு த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் எமிட்டருக்கும் கிரவுண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணணும் பாருங்க ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ரௌனு த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டெர்மிலாக இருக்கிறது எமிட்டர் எமிட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது க்ரௌண்டுக்கு கனெக்ட் பண்ணணும் பண்ணிட்டோம் எமிட்டருக்கும் க்ரௌண்டுக்கும் நடுவில் ஆர்இ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து எமிட்டர் கெப்பாசிட்டர் சிஇ எமிட்டருக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும் ஹண்ட்ரட் மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் இது அதாவது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைக்ராஃபரட் கெப்பாசிட்டர் இதில் ப்ளஸ் டெர்மில் வந்து எமிட்டருக்கும் மைனஸ் டெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணணும் வளர்த்தியாக இருக்கிற டெர்மில் எமிட்ரு எமிட்டர்லையும் சின்னதாக இருக்கிறத வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணணும் அதாவது ப்ளஸ் வந்து எமிட்டர் மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டு பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு மைனஸ் வந்து கிரவுண்ட்லேயும் ப்ளஸ் வந்து எமிட்டர்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து இன்புட் அவுட்புட் கெப்பாசிட்டர் சி இன்னு சிஐ சிஓ ரெண்டு கெப்பாசிட்டும் கனெக்ட் பண்ணலாம் ஓ சிஐங்கிறது பேஸ்லையும் சிஓங்கிறது கலெக்டர்லேயும் கனெக்ட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் எடுக்கலாம் ரெண்டுமே பத்து மைக்ரோஃபர் கெப்பாசிட்டர் தான் முதல்ல சிஐ கெப்பாசிட்டை கனெக்ட் பண்ணலாம் அதாவது மைனஸ் டெர்மில் பேஸுக்கும் ப்ளஸ் டெர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் கொடுக்கணும் மைனஸ் டெர்மில் நான் பேஸில் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் டெர்மில் வெளியில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மைனஸ் டெர்மில் பேஸ்லேயும் ப்ளஸ் டெர்மில் வெளியிலையும் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்து அவுட்புட் கெப்பாசிட்ரு சிஓ அதுவும் அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் டெர்மில் கலெக்டர்லேயும் மைனஸ் டெர்மில் வேலையிலையும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் இன்புட்டும் அவுட் புட்டையும் கனெக்ட் பண்ணனும் பண்ணலாம் இப்போ இன்புட்டையும் அவுட்புட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் சிஆர்ஓ ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்புட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் ஒயருங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன் கிரவுண்டு சரிங்களா க்ரௌண்டு அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவாக கிரவுண்ட் சிக்னல் கொடுக்கணும் இல்லைங்களா ஃபங்க்ஷன் ஜெனிட்ருக்கு சியர் போக்கும் அதுக்கு க்ரீன் கலர் ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் ஒயர் அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்புட் கெப்பாசிட்டியோட மைனஸ் டெர்மல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்புட் கனெக்ட் பண்ணுறது க்ரௌண்டு அடுத்தது இது வந்து அவுட்புட்டுக்கு வயஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் சிஆர்ஓ ரெண்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட சிக்னல் எடுத்து சிஆர்ஓவில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் ஆம்பிள்டியூடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாருங்கள் சிஆர்ஓவை நான் எக்ஸ் ஒய் மோடில் வந்து மாற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் சிஆர்ஓவை எக்ஸ் ஒய் மோடில் வந்து மாற்றிட்டு நான் சேனல் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வழியில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஒயரையும் எடுத்து சிஆர்ஓட பாசிட்டிவோடையும் சிஆர்ஓவோட நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட ஆம்பிடியூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸில் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் வருது அப்போ ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸ் ஈக்குவல்டு ஃபிஃப்டி மில்லி ஓல்ட்ஸ் பாருங்கள் டைம்பர் டிவிஷனில் ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸ் வச்சுருக்கேன் அப்போ ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸு இங்கே எத்தனை லைன்ஸ்குள்ளே வருது அப்படின்னா ஒரு லைன்ஸ்குள்ளே தான் வருது அப்போ ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸ் ஈக்குவல்டு ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸ் அப்போ இன்புட் ஓல்டேஜ் ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸ் நோட் பண்ணிக்கலாம் இப்போ நோட் பண்ணியாச்சு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் சைன் வேவ் சிக்னலில் செலக்ட் பண்ணிக்கணும் இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குற சிக்னல் சைன் வேவ் சிக்னல் தான் சைன் வேவ் சிக்னல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இன்புட் கொடுக்கலாம் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட எடுத்து இன்புட்லேயும் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோடத எடுத்து இன்புட்டில் கொடுத்தாச்சு அடுத்தது அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஓ கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரு சிஆர்ஓ ரெண்டோட கிரவுண்ட் சிக்னலை எடுத்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து ஆர்பிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆர்பிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆர்பிஎஸ்க்கு டோல் ஓல்டேஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும் ட்ரான்சிஸ்டருக்கு கொடுக்குற பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ட்வல் வோல்டேஜ் டோல் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டோல் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்புட் சிக்னல் அதாவது இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியாக வச்சு அவுட்புட்டோட ஆம்பிலிட்டியூட வந்து பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணுவோம் இன்புட்டோட சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டொண்ட்டி செவன் input வச்சுருக்கோம் இன்புட் frequency 27 Hz செவன் output இப்போ அவுட்புட் amplitude ஆம்பிள்டியூடு பாருங்கள் signal சிங்களோட amplitude வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 கோட் இருக்கு அப்போ 3 இன்ட்டு அதாவது பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஒன் 0.6 டு பாயிண்ட் அப்போ அதாவது ஓல்டேஜ் டிவிஷனில் ஒன் ஓல்டேஜ் வச்சுருக்கோம் இங்கே மூணு கூட இருக்குது அப்போ பாயிண்ட் சிக்ஸு அடுத்தது ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வைக்கலாம் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் ஹேட்ஸ் வச்சு இப்போ ஆம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒய் பொசிஷனை ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஒன் ஓல்ட்டு ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட்டு ஓல்டேஜ் டிவிஷனில் ஒன்று வச்சுருக்கனால அப்படியே அதே வேல்யூ போட்டுக்கலாம் அடுத்தது த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வைக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வைக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வச்சாச்சு அப்ராக்சிமேட்டாக வச்சாச்சு நோட் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸு ஹேம்பிள் டுடே அவ்வளோ வருதுன்னு நோட் பண்ணலாம் ஒன்று ஒய் பொசிஷன் மூவ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எய்ட்டு அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு ஒன்று ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்ஸு ஓல்டேஜ் பெட்டிவிஷனில் ஒன்று வச்சுருக்கோம் அதனால் ஒன் பாயிண்ட் எயிட்டே போட்டாச்சு அடுத்து தௌசண்ட் ஹர்ஸ் வைக்கலாம் அப்ராக்சிமேட்டாக வச்சாச்சு தௌசண்ட் ஹர்ஸு தௌசண்ட் ஹெர்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைப்பஷனை மூவ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆம்பிள் ரெண்டு கோடு வருது அப்போ 2 இன்ட்டு ஒன் ஓல்ட்டு அது voltage ஏஜ் பட்டிவிஷன்லாம் ஒன்று இருக்குது அதனால் 2 இன்ட்டு ஒன் டூ ஓல்ட்ஸ் போட்டாச்சு அடுத்து 10 kHz வைக்கலாம் டென் kHz வச்சுட்டு ஆம்பிள் டியூ நோட் பண்ணலாம் டென் கிலோவர்ஸ் இருக்குது டென் கிலோவெர்ஸுக்கு ஆம்பிளிட்யூட் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதே ரெண்டு கோடு தான் இருக்குது அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ ஓல்ஸ் ஓல்ஸ் ஓல்டேஜ் பர்டிவிஷனில் ஒன்று இருக்கிறனால டூ இன்ட்டு ஒன் டூ ஓல்ஸு அடுத்து தேர்ட்டி கிலோகர்ஸ் வைக்கலாம் தேர்ட்டி கிலோகர்ஸ் வச்சுட்டு ஆம்பிளிடியூட் என்ன வருதுன்னு நோட் பண்ணலாம் தேர்ட்டி கிலோகர்ஸ் வச்சாச்சு அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி கிலோகேர்ஸு தேர்ட்டி கிலோ amplitude ஆம்பிள் ட்யூடு அதே ரெண்டு கோடு தான் இருக்குது அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ அடுத்து 40 kHz ஹட்ஸ் வைக்கலாம் நாற்பது வைக்கலாம் நாற்பது கிலோ வச்சாச்சு நோட் பண்ணிக்கலாம் நாற்பது கிலோ ஹட்ஸுக்கு ஆம்பிள் வந்து பார்த்தா அதான் அப்படின்னா அதே ரெண்டு கோடு தான் இருக்குது அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ ஓல்ட்ஸ் அடுத்து ஃபிஃப்டி கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் ஃபிஃப்டி அப்ராக்ஸிமேட்டாக ஃபிஃப்டி இருக்குது ஃபிஃப்டி இப்போ ஆமில் டூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வைப்பேஷனை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு ஒன் ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்ட்ஸ் அடுத்து செவன்ட்டி கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் செவன்ட்டி கிலோ ஹெட்ஸு இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள்யூடு அப்ராக்சிமேட்டாக அதே அளவு தான் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட்டே போட்டுக்கலாம் அடுத்து ஒன் தேர்ட்டி ஹெட்ஸ் வைக்கலாம் ஒன் தேர்ட்டி வைக்கலாம் ஒன் தேர்ட்டி வச்சுட்டு ஆம்பிள் டியூடேனாலு செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி வச்சாச்சு ஒன் தேர்ட்டி ஹெட்ஸு ஆம்பிள் டூடு பார்த்தோம் அப்படின்னா ஒய்பஷனாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்க்கு நடுவில் இருக்கிறனால ஒன் பாயிண்ட் செவன் போட்டுக்கலாம் அடுத்து டூ ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிலோ கர்ஸு நோட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆம்பிள் டூடு ஒய்பஷினை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹோல்ஸ் அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எழுதிக்கலாம் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோ கர்ஸ் வைக்கலாம் அதிகமாக போயிடுச்சு கம்மி பண்ணிக்கலாம் 300 kHz த்ரீ ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வச்சாச்சு அப்ராக்சிமேட்டாக த்ரீ ஹண்ட்ரட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கு இருக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூக்கும் ஒன் பாயிண்ட் நடுவில் இருக்கிறதுனால ஒன் பாயிண்ட் த்ரீ வருது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஓல்டேஜ் ஒன்று இருக்கனால ஒன் பாயிண்ட் போட்டுக்கலாம் அடுத்து 400 kHz கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரடு அப்ராக்சிமேட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது நோட் பண்ணிக்கலாம் ஆம்பிள் டியூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக கொஞ்சம் குறஞ்சிருக்கு வைப்பேஷன் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நோட் பண்ணலாம் ஒன்றுக்கும் ஒன் பாயிண்ட் டூக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அதனால் ஒன் பாயிண்ட் ஒன் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வைக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோஹெட்ஸ் வச்சாச்சு ஃபைவ் ஃபிஃப்டி கிலோ ஹெட்ஸு ஆம்பிள்டியூட் பார்க்கலாம் ஒய்ஃபன மூவ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆம்பிள் டியூடு இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வந்திருக்கு அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஓல்ஸ் ஓல்டேஜ் பெடிவிஷன்லேயும் ஒன்று தான் இருக்குது ஒரு லைன் தான் வந்திருக்கு அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் வோல்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து எயிட் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம் எயிட் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரட் கிலோகர்ட்ஸ் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது நோட் பண்ணிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் கிலோகர்ட்ஸ் இருக்குது ஆம்புலிட்டரி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் குறைஞ்சிருச்சு வைப்ரேஷனாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் இன் டூ ஒன் 0.6 volts. ஓல்ட்ஸ் ஃபர்தராக நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதுக்கு ஆம்பிள் டூ நோட் பண்ணி பார்க்கலாம் 1800 எயிட் ஹண்ட்ரட் இதுக்கு ஆம்பிள் இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா 0.2 டூ இருக்கு பாயிண்ட் த்ரீ அவ்வளோதா இப்போ ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சிலருந்து ஹை ஃப்ரீக்குவன்சி வரல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆம்பிள் டூட் நோட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் எமிட்டர் ஆம்பிள்ஃபேரில் வித் அவுட் ஃபீட்பேக்கு அடுத்தது இதில் வித் ஃபீட்பேக் இருக்குது வித் ஃபீட்பேக் அப்படின்னா அந்த எமிட்டர் கெப்பாசிட்டர் நம்ம இருக்குது இல்லைங்களா அந்த எமிட்டர் கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வித் ஃபீட்பேக்கு இப்போ வித்து ஃபீட்பேக் வந்து செஞ்சு பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற சர்க்கியூட்டில் இருக்கிற அந்த எமிட்டர் கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுனால் போதும் பாருங்கள் எமிட்டர் கெப்பாசிட்ரு அந்த ஹண்ட்ரட் மைக்ரோபரட் கெப்பாசிட்டரு நான் எடுத்துவிட்டேன் இப்போ சர்க்கியூட் வந்து பார்த்தோன்னா இது வித்து ஃபீட்பேக்காக இருக்கும் இப்போ வித் ஃபீட்பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி வச்சுட்டு ஆம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணலாம் இதில் வந்து இப்போ வித் ஃபீட்பேக்கில் வந்து ஆம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கும் வித்வுட் ஃபீட்பேக்கில் ஆம்பிடிடியூட் அதிகமாகவும் வித் ஃபீட்பேக்கில் ஆம்பிள்யூட் வந்து கம்மியாகவும் இருக்கும் நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓல்டேஜ் பட் விஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அதாவது பாயிண்ட் ஒன் ஓல்ட்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓல்டேஜ் பட்டி விஷன் முதல் ஒன்றில் வச்சுருந்தேன் இப்போ பாயிண்ட் ஒன் ஓல்ட்ஸில் வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்ஸியும் வச்சு ஆம்பிள்டியூட் என்னங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் இப்போ சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஹேர்ட்ஸ் வச்சுருக்கோம் இன்புட் சிக்னலோட ஓல்டேஜ் வந்து பார்த்தோன்னா மாற்றுல நம்ம ஃபிஃப்டி மில்லி ஓல்ட்ஸ் தான் நோட் பண்ணியாச்சு இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி டுவெண்ட்டி செவன் ஹர்ட்ஸு போட்டுக்கலாம் அவுட்புட் ஓல்டேஜ் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறப்ப பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓல்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஓல்டேஜ் படிவிஷனில் பாயிண்ட் ஒன் இருக்குதுனால பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓல்ட்ஸ்னு வந்துச்சு அடுத்தது நம்ம ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ் வைக்கலாம் ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸு ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள்டியூடு அதே தான் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் அதாவது பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓல்ட்ஸ் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ஸ் வைக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஹேட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஹெர்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமில் அதே அளவு தான் இருக்கு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் அடுத்து தௌசண்ட் ஹர்ட்ஸ் வைக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹர்ட்ஸ் வச்சு வச்சுக்கலாம் தௌசண்ட் ஹெர்ஸ் வச்சாச்சு தௌசண்ட் ஹர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள் டூடு அதே அளவு தான் இருக்குது பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் அதான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸு அடுத்து டென் கிலோ ஹெர்ஸ் வைக்கலாம் 10 கிலோ 10 டென் கிலோ ஹர்ஸ் வச்சாச்சு ஆம்பிள்டியூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே அளவு தான் இருக்குது தான் அடுத்து 30 கிலோ 30 தேர்ட்டி வைக்கலாம் தேர்ட்டி கிலோ 30 க்ளகர்ஸ் தேர்ட்டி க்ளகர்ஸ் வச்சாச்சு ஆம்பிள் டூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே அளவு தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் தான் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து 40 கிலோகர்ஸ் வைக்கலாம் ஃபார்ட்டி கிலோகர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சாச்சு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது அப்போ பாயிண்ட் அடுத்து ஃபிஃப்டி கிலோகர்ஸ் வைக்கலாம் ஃபிஃப்டி கிலோகர்ஸு 50 கிலோ கட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சாச்சு இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் 0.16 பாயிண்ட் ஒன் அப்போ பாயிண்ட் தான் செவன்ட்டி கிலோ வைக்கலாம் அடுத்தது செவன்ட்டி கிலோ கட்ஸு இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் அடுத்து ஒன் தேர்ட்டி கிலோஹ்ஸு ஒன் தேர்ட்டி கிலோ ஹட்ஸ் வச்சுருக்குறோம் ஒன் தேர்ட்டி கிலோஹ்ஸுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமில் டூட் அதே அளவு தான் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் அடுத்து டூ ஹண்ட்ரட் கிலோ ஹட்ஸ் வைக்கலாம் டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ம் டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள் டூடு கொஞ்சம் குறஞ்சிருக்கு வைப்பேஷனை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோருக்கும் ஒன் பாயிண்ட் நடுவில் இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் அப்போ 0.15 ஒன் ஃபைவ் அடுத்து 300 ஹண்ட்ரட் வைக்கலாம் 300 ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் கிலோகட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் கிலோகட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்புலிட்டூடு அதே தான் இருக்குது பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் அடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ கட்ஸ் வைக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோகட்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோகட்ஸுக்கு ஆம்புலிட்டூட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வைப்பேஷின் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அப்போ பாயிண்ட் ஒன் ஃபோர் அடுத்து ஃபைவ் ஃபிஃப்டி கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி கிலோ ஹெட்ஸு ஃபைவ் ஃபிஃப்டி கிலோகெட்ஸுக்கு ஆம்பில் டூ என்ன வருது நோட் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் டூ இருக்குது அப்போ பாயிண்ட் ஒன் டூ ஒன் டூ அடுத்தது எயிட் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வைக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிலோகட்ஸ் வச்சுட்டு டூ நோட் பண்ணலாம் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஆ எயிட் ஹண்ட்ரட் கிலோ நோட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆம்பிள் டூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருச்சு வைப்ரேஷன் மூவ் பண்ணியாச்சு அதாவது ஒன்று வருது பாயிண்ட் ஒன் ஜீரோ அடுத்து தௌசண்ட் கிலோஹெட்ஸு ஹெட்ஸு தௌசண்ட் க்ளோஹெட்ஸ் வச்சு பார்க்கலாம் தௌசண்ட்க்கு ஆம்பிளிட்யூடு குறைஞ்சிருச்சு வைப்பரேஷனை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் அதாவது பாயிண்ட் எயிட் இன்ட்டு பாயிண்ட் ஒன் அப்போ பாயிண்ட் ஜீரோ எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆம்பிளிட்யூடு அடுத்தது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ளோகட்ஸ் வைக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வைக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஆம்பிள் டூ என்ன வருதுன்னு பார்க்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிள் டூ குறைஞ்சிருச்சு வைபேஷன் மூவ் பண்ணியாச்சு அதாவது பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோருக்கும் பாயிண்ட் சிக்ஸுக்கும் நடுவில் இருக்குது அப்போ பாயிண்ட் ஃபைவு இன்ட்டு பாயிண்ட் ஒன் போடுறப்ப பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதில் ஆம்பிள் ட்யூடு நிலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் குறையுது அப்போ இருபத்தி ஏழு ஹேர்ட்ஸ்க்கு முன்னாடியே வச்சு நம்ம வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா தெரியும் பாருங்கள் டூ ஹேர்ட்ஸ் வச்சுருக்கோம் அதாவது டூ ஹேர்ட்ஸு டூ ஹேர்ட்ஸுக்கு ஆம்பிள் டூடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்போ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸு ஆம்பிள் டியூடு கிடைக்கிது அடுத்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு ஆம்பிள் ட்யூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹர்ட்ஸுக்கு ஆம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஒன் கிடைக்குது அதாவது ஒன் இன்ட்டு பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் அடுத்தது லெவன் ஹர்ட்ஸ்க்கு வைக்கலாம் லெவன் 11 லெவன் க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் கிடைக்கிது ஒய்பசினை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் அடுத்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் சிக்ஸ்டீன் வைக்கலாம் 16 Hz வச்சுக்கலாம் சிக்ஸ்டீன் ஹேர்ட்ஸுக்கு ஆம்பிள் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அடுத்து இன்னொரு ரீடிங் எடுத்துக்கலாம் டொண்ட்டி ஹேர்ட்ஸ் வச்சுக்கலாம் டொண்ட்டி ஹேர்ட்ஸ் வைக்கலாம் ட்வெண்ட்டி ஹேர்ட்ஸ் வச்சுருக்கோம் இதுக்கு ஆம்பிள் டியூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இப்போ ஆம்பிள் கம்மியாகிட்டு கான்ஸ்டன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா கம்மி ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா வித்து ஃபீட்பேக்கோட டேபுலேஷனு வித்தவுட் ஃபீட்பேக்கோட டேபுலேஷன் இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு கெயினை கால்குலேட் பண்ணிவிட்டு கிராஃப் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் கெயினுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டுவெண்ட்டி லாக் ஆஃப் வி அவுட் டூட் பை இன்னு இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வரிசையாக ஃபில் பண்ணலாம் பாருங்கள் டுவெண்ட்டி லாக் வி அவுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 0.6 சிக்ஸு by பை என்ன வருது அப்படின்னா ஃபிஃப்டி mV வருது ஃபிஃப்டி மில்லி ஓல்ஸுங்கிறது ஃபிஃப்டி இன்ட்டு டென்டதிப்பர் ஆஃப் மைனஸ் த்ரீனு போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ வரும் வச்சு கால்குலேட்டர் வச்சு போட்டுக்கலாம் அப்போ 0.6 சிக்ஸ் டிவைட் பை ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெயின்னு இதுமாரி வரிசையாக நம்ம டேபிள் இருக்கிற எல்லா ரீடிங்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் டுவெண்ட்டி லாக் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிவைட் பை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டொண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர்னு வருது அடுத்தது ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு கிடைக்க கண்டுபிடிக்கலாம் 20 log of 1.8 பாயிண்ட் எயிட் டிவைட் பை பாயிண்ட் ஜீரோ ஃபோ ஃபைவ் க்ளோஸ் பண்ணலாம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் டூ அடுத்து 20 லாக் ஆஃப் டூ டிவைட் பை ஜீரோ ஃபைவ் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எல்லா ரீடிங்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு கிராஃப் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் எல்லா ரீடிங்கையும் நான் கண்டுபிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா ரீடிங்க்கும் நான் கெயின் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டேப்லேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வித் ஃபீட்பேக்கோட டேப்லேஷனு வித்து டேப்லேஷன் வித் ஃபீட்பேக்கும் கண்டுபிடிச்சாச்சு வித்தவுட் ஃபீட்பேக்கோட டேபிளேஷனுக்கும் கெயின் வந்து கண்டுபிடிச்சாச்சு இது நம்ம கிராஃப் போட்டுடலாம் போட்டுகிட்டு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆவரேஜ் கெயின்ஸு பேண்ட் வித் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா செமிலாக் கிராஃபு ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் கேட்டசிக்ஸ் போடுறதுக்கான இது கிராஃபு ஆர்டினரி கிராஃபில் இது போடக்கூடாது அப்போ இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஹேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப்போ நம்ம இங்கே ஹண்ட்ரட் ஹர்ட்ஸில் இருந்து கொடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸு தௌசண்ட் ஹெட்ஸு தௌசண்ட் ஹெட்ஸு அடுத்தது டென் கிலோ ஹெட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு தௌசண்ட் தௌசண்ட்ங்கிறது ஒன் கிலோ ஹெட்ஸு மேக்சிமம் ஒன் கிலோ ஹெட்ஸ் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா டென் கிலோ ஹெட்ஸு அடுத்தது ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸு அடுத்தது தௌசண்ட் கிலோ ஹெட்ஸு அடுத்தது கெயின் வந்து ஆக்சிஸில் போடணும் ஜீரோ அதிகபட்சம் நமக்கு முப்பது தான் இருக்குது பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு ஆக்சிஸில் கெயினு எக்ஸ்ஆக்ஸஸில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும் போட்டாச்சு மேக்ஸிமம் நமக்கு முப்பத்தி முப்பதில் தான் இருக்குது நல்லா நம்ம இதே போதும் டுவெண்ட்டி செவன் ஹெட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெயின் வந்து ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருக்குது பாருங்க இது டுவெண்ட்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டிக்கு தேர்ட்டிக்கு நடுவில் இருக்கிற அந்த டுவெண்ட்டி செவனை கண்டுபிடிச்சி கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கிராஃபை போட்டுடலாம் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிராஃப் போட்டாச்சு வித்தவுட் ஃபீட்பேக்குக்கும் போட்டிருக்கோம் வித்து ஃபீட்பேக்குக்கும் கிராஃப் போட்டாச்சு இது வந்து மாடல் கிராஃப்டில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம ஆவரேஜ் கெயின் அதாவது மேக்சிமம் கெயின் தெரியும் அதில் ஆவரேஜ் கெயினை கண்டுபிடிச்சி அந்த டாட்டல் லைனை போட்டுட்டு ஆவரேஜ் கெயின்ங்கிறது செவன்ட்டி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் கெயின் அதை கண்டுபிடிச்சி அது அந்த டாட்டா லைன் போட்டு அதில் வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதில் மேக்ஸிமம் கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்போ செவன்ட்டி ஃபை செவன்ட்டி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செவன்ட்டி பாயிண்ட் செவன் டிவைட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் போட்டோம் அப்படின்னா டொண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கு நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹரிஜனல் லைன்ஸ் நம்ம போடணும் போட்டு அது எந்த அந்த கிராஃபில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதை வச்சு நம்ம எஃப்எல் லோயர் கட் ஆஃப் upper அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கணும் அதிலேருந்து நம்ம பேண்ட் வித் கண்டுபிடிச்சிக்கலாம் இது தான் டூ அது டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் அதைவே எடுத்துக்கலாம் அதில் டாட்டா லைன்ஸ் நான் போட்டு பாருங்கள் பாருங்க அதாவது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல டாட்டா லைன்ஸ் போட்டாச்சு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் கெயின் இந்த ஆவரேஜ் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்டிகுலர் லைன்ஸ் போட்டாச்சு அதாவது பார்த்திங்கன்னா எங்கே அந்த கிராஃபில் கட் ஆகுதோ அதுலேருந்து லைன்ஸ் போட்டிருக்கோம் இந்த இடத்துல கட் ஆகுது அதுலேருந்து லைன்ஸ் போட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எல்லு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்குவன்சிலே கட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃப்யூ அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இப்போ லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம பேண்ட் வித் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் இது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதோடய மதிப்பு என்ன வருது அப்படின்னா தேர்ட்டி டூ வருது அப்போ லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்எல் தட் is equal to தேர்ட்டி டூ ஹர்ட்ஸ் இதேமாதிரி upper அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்யூ அதோட மதிப்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்பர் கட் ஆஃப் இடம் மதிப்பு சிக்ஸ் சிக்ஸ்டி கிலோ வருது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா சிக்ஸ் சிக்ஸ்டி கிலோ அதை நம்ம நோட் பண்ணிடலாம் சிக்ஸ் சிக்ஸ்டி கிலோ ஹட்ஸு அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் 660 சிக்ஸ்டி கிலோ ஹெட்ஸு to வித் ஈக்குவல் டு அப்பர் கட் ஆஃப் frequency மைனஸ் லோயர் கட் ஆஃப் அதாவது எஃப்யூ மைனஸ் எஃப்எல்லு இது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் வருது அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் நைன் பாயிண்ட் நைன் கிலோ ஹெட்ஸு அப்ராக்சிமேட்டாக இது வந்து வித்தவுட் ஃபீட்பேக்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வித் ஃபீட்பேக்குக்கும் அந்த மேக்சிமம் கெயினை வச்சு ஆவரேஜ் கெயினை வந்து கண்டுபிடிச்சி அதை டாட்டா லைன் போட்டு எஃப்எலோட மதிப்பையும் எஃப் யூவோட மதிப்பையும் கண்டுபிடிச்சி இதுக்கும் பேண்ட் வித் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் வித்தவுட் ஃபீட்பேக்கு வித் ஃபீட்பேக்கு ரெண்டுக்கும் நம்ம கிராஃப் ஓட்டாச்சு அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வரணும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா வித் அவுட் ஃபீட்பேக்கு தேர்ட்டி டூ ஹர்ட்ஸு அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ் சிக்ஸ்டி கிலோ க்ளோஹர்ஸு பேண்ட் வித் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் நைன் பாயிண்ட் நைன் எயிட் கிலோ ஹெட்ஸு அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு Okay, thank you.